வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கொள்ளு வச்சு ஒரு அருமையான சூப் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நீங்கள் வெயிட் லாஸ் டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்லை இனிமேல் தான் நீங்கள் வெயிட் லாஸ் டயட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸ் டயட்டில் இந்த சூப் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இதோட ரிசல்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க இந்த ஹெல்த்தியான சூப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கிறேன் எண்ணெய் எதுவும் சேர்க்காம வெறுமனே அந்த குக்கரில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கரைஞ்சி போய்டும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒன்று ரெண்டாக பொடிச்சு எடுத்துக்க போகிறோம் ரொம்ப நைஸாகவும் வேண்டாம் அதே மாதிரி ரொம்ப குறை குறைப்பாகவும் இருக்க வேண்டாம் ஒன்று ரெண்டாக தெரியும் பார்த்தீங்களா அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ அதே குக்கரில் நம்ம பிடிச்செடுத்ததை சேர்த்துட்டு இது கூடவே பதினஞ்சு சின்ன வெங்காயம் அரை அஞ்சு ஆறு பூண்டுப்பல் தட்டினது அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி தக்காளி நறுக்கி எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில மல்லித்தலை அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதை அப்படியே அந்த நம்ம பொடிச்சு சேர்த்தோம் இல்லையா கொள்ளு அது கூடயே சேர்த்துக்கிறோம் இப்போவும் நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நீங்கள் அந்த கொள்ளு எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதுலேருந்து ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க கொள்ளு பொடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு இருக்குன்னா அதே கப்பில் நாலு கப் அளவுலருந்து அஞ்சு கப் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவை ஜாஸ்தியாகவோ கம்மியாகவோ வச்சுக்கோங்க இப்போது குக்கரை மூடி போட்டுட்டு விசில் போட்டு மூணு விசில் வச்சு எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த கொள்ளு வந்து நல்லா வெந்து சூப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போது மூணு விசில் வந்துருச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப் வந்து அவ்வளோ அருமையாக ரெடியாகிருக்குங்க பாருங்கள் சூப்போட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கணும் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும் அப்படி இருக்கவங்க தண்ணியோட அளவை மட்டும் நான் சொன்ன மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க இந்த சூப் சாப்பிடும்போது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக மிளகு தூள் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சுவையான ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ